ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். 6வது அதிகாரம் வாழ்க்கை துணை நலம், 59வது குரட்பா. புகழ் புரிந்த இல்லிலோர்க்கு இல்லை இகழ்வார் முன் ஏறுபோல் பிடுநடை. புகழ் புரிந்த இல்லிலோர்க்கு இல்லை இகழ்வார் முன் ஏறுபோல் பிடுநடை. புகழ் புரிந்த இல் இலோர்க்கு இல்லை இகழ்வார் முன் ஏறுபோல் பிடுநடை. புகழ் புரிந்த இல் இலோ வாழ்க்கை துணை என்பவள் மனைவி. வாழ்க்கை துணை உண்மையிலேயே வாழ்க்கை துணைவனுக்கு துணையாக இருக்க வேண்டும். அவனுடைய நலத்திற்கும் வளத்திற்கும் துணையாக இருக்க வேண்டும். எந்த அளவுக்கு புகழ் பெற முடியுமோ அந்த அளவுக்கு புகழை குடும்பத்திற்கு சம்பாதித்து தர வேண்டும். எந்த இடத்தில் சென்றாலும் புகழை பெற வேண்டும் மனைவி. அது என்ன புகழ் பெற வேண்டும் என்பது, குடும்பத்திற்கு தக்க மனைவியாக விளங்குவதுதான் மனைத்தக்க மாட்சி என்றார் திருவள்ளுவர். குடும்பத்திற்கு தகுந்த நற்குணங்களும் நற்செயல்களும் உடைய பெண் மனைமாட்சி உடையவள். குடும்பத்திற்கு தகுந்த தன்னுடைய மனதை வளப்படுத்தி கொண்டு இந்த குடும்பத்திற்கு தகுந்த முறையிலே வாழ்க்கை இல்லறத்தை நடத்தி செல்லக்கூடிய ஆற்றல், நல்ல குணம், நல்ல பெருமைகள், நல்ல செயல்பாடுகள் கொண்டவள் தான் மனைவி. அவளுக்கு தான் புகழ் கிடைக்கும். கணவனே கண்கண்ட தெய்வம் என்பதும், மன கட்டுப்பாடு நிரம்பியவளும் கற்பெண்ணும் தின்மை உடையவளும் தன்னைத்தான் கட்டுப்படுத்திக் கொள்ளுகின்ற, தன்னையே தன் கொண்டொழுகின்ற, தன் உள்ளத்தை அடக்குகின்ற, மனக்கட்டுப்பாடுடைய, உறுதி கொண்ட, எதற்கும் நிமிர்ந்து நன்னடை மேற்கொள்ளுகின்ற, எதிலும் நேர்மையான பார்வையோடு நேர்மையான உள்ளத்தோடு விளங்குகின்ற ஒரு மனைவிதான் மனைமாட்சி உள்ளவள். அவளுக்கு தானாகவே புகழ் வந்து சேரும். அவளுக்கு மக்கள் செல்வம் ஏற்பட்டுவிட்டால் இன்னும் புகழ் கூடும். குழந்தை பேர் ஏற்பட்டுவிட்டால் கணவனுக்கு தந்தை என்ற அந்தஸ்து, மனைவிக்கு தாய் என்ற அந்தஸ்து. இல்லறத்தாள் இல்லாள் என்று சொல்லுகின்ற பொழுது தாய் என்ற நிலைக்கு உயர்கின்றாள். அப்படிப்பட்ட மகப்பேறு அவளுக்கு கிடைக்க வேண்டும். அதுவும் இந்த குடும்பத்திற்கு புகழ் தரும், அவளுக்கும் புகழ் தரும், கணவனுக்கும் புகழ் தரும். இப்படி புகழையே பெருக்கக்கூடிய, பெருக்கிக் கொண்டே செல்ல வேண்டும் புகழை. ஒருமுறை புகழ் அடைந்து விட்டால் அதன் பிறகு புகழ் பெற வேடக்கூடாது என்று எண்ணக்கூடாது. ஒவ்வொரு நாளும் புகழை சம்பாதிப்பதற்கு மனைவி விரும்ப வேண்டும். அவள்தான் புகழ் புரிந்த இல்லவள். புகழை புரிய வேண்டும், புகழை அடைய வேண்டும், புகழ் பெறுவதற்கு பாடுபட வேண்டும். எல்லோரும் பாராட்டுகின்ற, எல்லோரும் புகழ்கின்ற ஒரு பெண்மணியாக அவள் விளங்க வேண்டும். குடும்பத்தில் உள்ளவர்களெல்லாம் பாராட்டும்படியான, குடும்பத்தில் உள்ளவர்களெல்லாம் புகழும்படியாக, அந்த தெருவில் உள்ளவர்களெல்லாம் புகழும்படியாக ஏதாவது செய்ய வேண்டும். சமுதாயம் பாராட்டுகின்ற அளவுக்கு, அவள் எங்கு பணி செய்ய செல்கின்றாளோ அங்குள்ளவர்களெல்லாம் பாராட்டுகின்ற அளவுக்கு, புகழ்கின்ற அளவுக்கு புகழை சம்பாதிக்க வேண்டும். அவள்தான் புகழ் புரிந்த இல்லாள், புகழை பெறுகின்ற மனை இல்லக்கிழத்தி என்று திருவள்ளுவர் சொல்கின்றார். அப்படிப்பட்ட புகழை சம்பாதிக்காத ஒரு மனைவி வைத்து விட்டால் என்ன நேரும் குடும்பத்திற்கு? முதலிலே குடும்ப தலைவனுக்கு என்ன நேரும்? தன்னை கொண்டவனுக்கு என்ன நேரும்? தற்கொண்டானுக்கு என்ன விளைவு ஏற்படும் தெரியுமா? இந்த உலகத்திலே இகழ்கின்றவர்கள் அவனை பார்த்து, அவன் குடும்பத்தை பார்த்து இகழ்கின்றவர்கள் அதிகமாகி விடுவார்கள். ஏனென்றால் அவள் நடந்து கொண்ட விதம் வீட்டில் உள்ளவர்களுக்கும் பிடிக்கவில்லை, தெருவில் உள்ளவர்களுக்கும் பிடிக்கவில்லை, சமுதாயத்திற்கும் பிடிக்கவில்லை. அப்படிப்பட்ட ஒரு நல்ல குணம் இல்லை, நல்ல செய்கை இல்லை அவளுக்கு. ஆகையினாலே இகழ்கின்றவர்கள் அதிகமாகி விடுவார்கள். அந்த இகழ்கின்றவர்கள் கணவன் தெருவிலே நடந்து சென்றால் இன்னும் அதிகமாக இகழ்ந்து பேசுவார்கள். அப்படி பேசுகின்ற பொழுது இவனால் நிமிர்ந்து யானையினுடைய நடை போல, ஆண் யானையினுடைய நடை போல நிமிர்ந்து நடக்க முடியாது. ஆண் சிங்கத்தை போல நிமிர்ந்து நடக்க முடியாது. கட்டிளங்காளை போல
கோயில் காளை போல, ஜல்லிக்கட்டு காளை போல நிமிர்ந்து நடக்க முடியாது இந்த தெருவிலே. இந்த தெருவில் மட்டுமல்ல, இந்த சமுதாயத்திலே எங்கும் அவனால் நிமிர்ந்து நல்ல நேர்கொண்ட ஜல்லிக்கட்டு காளையைப் போல அவனால் நடந்து செல்ல முடியாது. ஏனென்றால் எங்கு பார்த்தாலும் இகழ்கிறார்கள். இப்படி இவன் தலைகுனிந்து நடக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். அதை தவிர்க்க வேண்டுமென்றால் நல்ல மனைவி, மனைத்தக்க மாட்சி உடையவள், தன்னைத்தான் கொண்டு ஒழுகக்கூடியவள், கணவனை கண்கண்ட தெய்வமாக தொழக்கூடியவள், திண்மை கற்பெண்ணும் தென்மை உண்டாக விளங்கக்கூடியவள், தென்மையுடன் விளங்கக்கூடியவள், தன்னுடைய குழந்தைகள் தன்னை மதிக்கின்ற அளவுக்கு, தன் குடும்பத்தில் உள்ளவர்கள் அனைவரும் மதிக்கின்ற அளவுக்கு அவள் நடந்து கொள்ள வேண்டும், புகழ் பெற வேண்டும். புகழ் பெற்ற மனைவி இருந்தால் அவன் ஆண் யானையைப் போல, ஆண் சிங்கத்தைப் போல, ஆண் காளை மாட்டைப் போல நிமிர்ந்து நடப்பான். அந்த புகழுக்கு உரியவள் இந்த மனைவி விளங்காவிட்டால் அவனால் இந்த சமுதாயத்தில் இகழ்கின்றவர்கள் முன்பு அவன் எப்படி நடப்பான், நிமிர்ந்து நடப்பானா? நடக்க முடியாது. இந்த பொறாமை கொண்டவர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள். அவர்கள் யாரையும் அந்த எளிதிலே புகழ மாட்டார்கள். தீய குணமுடையவர்கள் யாரையும் எளிதிலே புகழ மாட்டார்கள். நல்ல எண்ணம் இல்லாதவர்கள் புகழ மாட்டார்கள். நல்ல பழக்க வழக்கங்கள் இல்லாதவர்கள், குடிகாரர்கள், சூதாடிகள் போன்றவர்கள், பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடுகின்றவர்கள் எல்லாம் புகழ மாட்டார்கள். இவனுக்கு சிறந்த மனைவி அமையவில்லை என்றால், புகழ் வாய்ந்த மனைவி கிடைக்கவில்லை என்றால் அவர்களுக்கு சொல்லவே வேண்டாம். ஏற்கனவே இகழக்கூடியவர்கள், நல்ல எண்ணம் இல்லாதவர்கள் இன்னும் அதிகமாக தூற்றுவதும் இகழ்வதும் இவனை கேலி செய்வதுமாக அதிகமான அளவிலே அவர்கள் பழி போட்டு பழிச்சொல்லை சொல்லி இகழ்ந்து பேசக்கூடியவர்களாக மாறிவிடுவார்கள். அதனாலே கணவன் தலை நிமிர்ந்து நடக்க முடியாது. இந்த நிலைமைக்கு அவனை ஆளாக்க கூடாது. நல்ல மனைவியாக எல்லோரும் பாராட்டுகின்ற ஒரு மனைக்கு தகுந்த நல்ல குணங்களையும் நல்ல செயல்பாடுகளை உடையவளாக மனைவி விளங்க வேண்டும். அப்பொழுதுதான் அவளுக்கும் நல்லது. ஏனென்றால் இங்கே பெறுகின்ற புகழ் வானுலகத்தில் கூட, தேவர்கள் உலகத்தில் கூட இவளுக்கு பெரும் சிறப்பை தரும். இந்த உலகத்திலும் சிறப்பு தரும். இந்த வீட்டில் உள்ளவர்கள் எல்லாம் சிறப்பு செய்வார்கள், ஆஹா இந்த மருமகளைப் போல எனக்கு நல்ல மருமகள் வாய்க்கவே மாட்டாள், அருமையான மனைவி, அருமையான மருமகள், அருமையான தாய் என்று வீட்டில் உள்ளவர்கள் எல்லாம் பாராட்டுவார்கள். இந்த புகழ்தான் பெண்ணுக்குரிய புகழ். அந்த புகழை பெறுவதற்கு ஒவ்வொரு மனைவியும், ஒவ்வொரு இல்லக்கிழத்தையும், ஒரு குடும்ப தலைவியும் எந்த நேரமும் இந்த புகழ்வதற்கு ஆசைப்பட வேண்டும். இந்த புகழை பெறுவதற்கு ஆசைப்பட வேண்டும். அதற்கு தகுந்தாற்போல் தன்னுடைய குணங்களையும் தன்னுடைய செயல்பாடுகளையும் அவள் அமைத்து கொள்ள வேண்டும். அவளுக்கு மட்டுமல்ல அந்த புகழ், தன்னை கணவனாக கொண்டவனுக்கு, தற்கொண்டானுக்கு, கணவனுக்கு அந்த புகழ் சேரும். எப்படி கணவனுக்கு புகழ் வந்தால் மனைவிக்கு அந்த புகழ் சேருகிறதோ, அதே போல மனைவிக்கு ஏற்படுகின்ற புகழெல்லாம் கணவனை சேரும். இருவரும் இல்லத்திலே புகழோடு விளங்க வேண்டும். ஒருவருக்கு புகழ் இல்லை என்றாலும் கூட அந்த குடும்பத்திற்கு அழகு இருக்காது. எல்லோரும் பாராட்டும்படியாக அது இருக்கு, அந்த குடும்பம் இருக்காது. இருபோல் பீடுநடை இருக்காது. பழிச்சொல்லுக்கு ஆளாக வேண்டி வரும். அந்த பழிச்சொல்லே இல்லாமல் இருப்பதற்கு இருவரும் புகழோடு விளங்க வேண்டும் என்பதற்காக இந்த குரட்பாவை, புகழ் புரிந்த இல் இலோர்க்கு இல்லை இகழ்வார் முன் ஏறுபோல் பீடுநடை. இப்படிப்பட்ட புகழ் எல்லாம் இல்லை என்றால் கணவனுக்கு ஏறுபோல் பீடுநடை இருக்காது. சிங்கத்தைப் போல, ஆண் காளையைப் போல, ஜல்லிக்கட்டு காளை போல இனிமேல் நடக்க முடியாது. ஆகையினாலே இதையெல்லாம் சிந்தித்து, தன்னை மட்டும் பாதிக்கவில்லை, தன் கணவனை பாதிக்கின்றது, எல்லோரும் இகழும்படியாக செய்கின்றது, தன் குடும்பத்திற்கு அவப்பெயர், இதையெல்லாம் சிந்தித்து குடும்பத்தை நடத்துகின்ற குடும்பத் தலைவி புகழ் பெற்று கொண்டே இருக்க வேண்டும். தினமும் புகழ் தருகின்ற செயல்களை செய்ய வேண்டும். தனக்கு புகழ் வருமாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை திருவள்ளுவர் பெருந்தகை, புகழ் புரிந்த இல்லிலோர்க்கு இல்லை இகழ்வார் முன் ஏறுபோல் பிடிநடை என்று சொல்லி நமக்கெல்லாம் நல்ல வழி காட்டுகின்றார். குடும்பத்தில் உள்ளவர்கள், வாழ்க்கை துணையாக அமைந்தவர்கள் இதையெல்லாம் சிந்தித்து செயல்பட வேண்டும் என்று சொல்லி இந்த குழப்பாவிலே நல்ல விளக்கத்தை தந்திருக்கின்றார் திருவள்ளுவர். நாளை சந்திப்போம். நன்றி.